இந்த வேளையில் நாம் இந்த முகாமுக்கு வந்திருக்க உங்களோரையும் இயேசுனுடைய நாமத்தினால் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாம் ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் ஆராதனை குறித்து நான் சில பகுதிகளில் நான் பார்த்துவிட்டு நாம் ஆராதனைக்குள் நேராக கடந்து செல்லலாம். இன்றைக்கு உலகத்திலே ப்ரேஸ் அண்ட் வர்ஷிப் என்று அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த காரியங்களை குறித்து நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எது உண்மையான ஆராதனை? அநேகர் இசையினால் மயக்கமுற்று அவர்கள் வழி விலகி செல்கிறார்கள். நம் வேதத்திலே இந்த ஆராதனை என்றால் என்ன, ஆராதனை எதற்கு, எப்படி ஆராதனை யாருக்கு செய்ய வேண்டும் என்கிற இந்த நான்கரை சுருக்கமாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 4 அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் சமாரியாவுக்கு செல்லும் வழியிலே அங்கே ஒரு பட்டணத்திலே ஒரு ஸ்திரியை சந்திக்கிறார். அந்த ஸ்திரீ அந்த கிணற்றண்டியில் வந்து தண்ணீரை தண்ணீர் பிடிக்க வருகிறார். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீ பார்த்து எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடு என்று கேட்கிறார். அப்போ அந்த ஸ்திரீ சொல்கிற, ஆண்டவரே உம்மிடத்திலே முண்டுக்குள்ள தண்ணீர் இல்லை, முண்டுக்குள்ள பாத்திரம் இல்லையே, நீர் எப்படி நீர் தண்ணீரை பிடித்து குடிப்பீர்? இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே இந்த உலகத்திலே நாம் இப்படி தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். முண்டுக்குள்ள பாத்திரம் இல்லாவிட்டால் நாம் எப்படி தண்ணீர் குடிக்க முடியும்? இன்றைக்கு இந்த உலகம் அநேக பாத்திரங்களை வைத்திருக்கிறது. சிற்றின்பம் என்கிற பாத்திரத்தை வைத்திருக்கிறது, மூவிஸ் என்கிற பாத்திரம் வைத்திருக்கிறது, சேட்டிங் என்கிற பாத்திரம், பல பாத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பாத்திரங்கள் எல்லாம் ஓட்டையான பாத்திரங்கள். நாம் தண்ணீரை அதை வைத்து முள்ளும் பொழுது அதில் தண்ணீர் சற்றும் கூட நிற்பதில்லை. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னிடத்திலே ஜீவ தண்ணீர், உன்னிடத்தில் பேசுகிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தால் நீ அவரிடத்திலே நீ ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய் என்று சொல்லும் பொழுது உடனடியாக அவர் சொல்கிறார், ஆண்டவரே நாங்கள் எங்கள் பிதாக்கள் மலையிலே ஆராதிக்கிறார்கள், அப்படி ஆராதிக்கிறார்கள் என்று அவள் பல வேத வார்த்தைகளை குறித்து பேசுகிறாள். நாம் சபையிலே வளர்ந்திருக்கிறோம், நமக்கு அதிகம் வேதம் தெரியும், வேதத்தில் உள்ள காரியங்களெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்கிறார், இதோ பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. 21 வசனத்தில் பார்ப்போம், 21 வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. 23 வசனத்தில் பார்க்கிறோம், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. 24 வசனம், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுபவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஸ்திரீ ஆராதனை குறித்து ஆண்டவர் தொழுது கொள்வது குறித்து பேசும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார். நீ வேதத்தில் உள்ள பெரிய காரியங்களில் எல்லாம் எடுத்து பேசுகிறாய், வேதத்தில் உபதேசங்களை நீ அறிந்து வைத்திருக்கிறாய், நீ நன்றாக என்னோட கூட நீ வாக்கு பண்ணுகிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை அறிந்து பார், தேவனுக்கு மறைவானவைகள் ஒன்றும் இல்லை. அவர் விரும்புகிற ஆராதனை எல்லாம் உண்மையான ஒரு ஆராதனை. நம்முடைய வாழ்க்கை யதார்த்தமாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் சபைக்கு வரும்பொழுது எப்படி இருக்கிறோம், நாம் வேலை செலுத்திலே நம் வீட்டில் இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் அப்படிப்பட்ட ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்கிற தேவன் அல்ல. அவர் கொள்கிறார் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்கள். 21 வசனத்தில் பார்த்தோம், எங்கும் பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம். நீ ஆலயத்துக்கு மாத்திரம் போகும்பொழுது சபையிலே வரும்பொழுது மட்டும் ஆராதிக்கிற ஒரு ஆராதனை அல்ல. ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம் நாம் அறிந்திருக்கிறோம், தேவனுக்கு நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதே
உண்மையான ஆராதனை. நம்முடைய கண்களை, நம்முடைய வாயை, நம்முடைய நாக்கை, நம்முடைய செவியை, நம்முடைய இருதயத்தை பலிபீடத்தில் வைத்து, தேவனே எனக்கு நான் என்னை முழுவதுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என் கண்கள் பார்க்கிற விஷயத்தில் நான் பார்க்க விரும்பவில்லை, என்னுடைய செவிகள் கேட்க வேண்டிய விஷயத்தை விரும்புகிற பிரகாரம் நான் கேட்க விரும்பவில்லை, என் நாவானது பேச விரும்பத்தக்க விதம் பரியாசத்தோடும் நான் பேச விரும்பவில்லை. தேவனே நான் என்னை உமக்கு தருகிறேன் என்று நம்மை நாமே அவருக்கு ஒப்புக் கொடுப்பதுதான் உண்மையான ஆராதனை. இந்த 3 நாட்களிலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு, தேவனே என்னை நான் முழுமையாக நான் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், நான் என்னை உமக்கு தருகிறேன், இந்த 3 நாட்களிலே என்னோடு நீர் சந்தியும் என்னோடு இடைப்படும் என்று சொல்லி நாம் அவருக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் எப்படி நாம் பல் விளக்குவது போல டீத் நம் எப்படி தினமும் சுத்தம் செய்தால் எப்படி துர்நாற்றம் வராதோ, அதுபோல் நம்முடைய நாக்கு, நம்முடைய கண்கள், நம்முடைய செவி, நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதய இவைகளில் நாம் முழுமையாக தேவனுக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் இங்கு ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், யோவான் 4:3 பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார். நாம் தேவனை நாம் பிதாவாக அறிந்திருக்கிறோமா? நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே தேவனை பிதாவாக அறிந்திருக்கிறீர்களா என்ற கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். எனக்கு நான் அப்பா என்று நான் கூப்பிடத்தக்கதாக நான் அறியவில்லை என்றால் நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனையெல்லாம் வீணாக இருக்கும். ஆகவே இந்த நாட்களிலே தேவனே நான் உம்மை என்னுடைய பிதாவாக நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், இந்த நாட்களிலே தேவனே என்னை நான் பிதாவே என்னை முழுமையாக நான் உமக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் இந்த வேளையில் நாம் எழுந்து நின்று நாம் தேவனை நாம் இப்பொழுது ஆராதிப்போம். நம்மை நாமே நாம் அர்ப்பணிப்போமா? தேவனை என்னோடு கூட நிறைய இடைப்படுவீராக, தேவனை என்னை சந்திப்பீராக. நான் வீட்டிலே ஒன்றும் வெளியிலே ஒன்றுமாக, சபையிலே ஒன்றுமாக நான் வாழ விரும்பவில்லை. நான் மாயமாலமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ விரும்பவில்லை. முகமடி அணிந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ விரும்பவில்லை. எனக்கு ஆண்டவர் என்னுடைய சத்தியம் நான் அறிந்திருக்க சத்தியங்களை வைத்து நான் என்னை வஞ்சிக்க விரும்பவில்லை. யதார்த்தமான ஒரு அபிஷேகத்தை இந்த நாட்களில் எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையை நீர் தொடுவீராக. ஆண்டவர் உள்ளும் புறம்பும் ஒன்றாக இருக்கத்தக்கதான உண்மையுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி நாம் எல்லோரும் நம் சத்தத்தை உயர்த்து நாம் ஜெபிக்கலாம். பிதாவே எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாட்களுக்காக எம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் பிதாவே நாங்கள் எங்களை முழுமையாக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுப்பதே நீர் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தில் உள்ள அக்கிரமங்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் இருதயத்தில் உள்ள மாயமாலத்தை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் தவறி இருக்கிற பகுதிகளும் கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது ஆண்டவரே. தேவனே எங்களை தொடுவீராக, எங்களை சந்திப்பீராக. இந்த நாட்களிலே ஒரு எழுப்புதல் எங்கள் மத்தியிலே தருவீராக. எங்கள் இருதயத்திலே உடைய அக்கினியை நீர் ஊற்றுவீராக. தேவனே எங்களை நீர் தொடுவீராக. பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுகுதாசின் ஆவி எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே எப்பொழுதும் நான் உம்மோடு உள்ள உறவில்லை, நாங்கள் நிலைத்திருக்கத்தக்க எங்களை நீர் மாற்றுவீராக. இந்த நாட்களிலே எங்களை நாங்கள் உண்மை தருகிறோம் என்று நாம் சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவரிடத்திலே. தேவனை எங்களை கழுவும் என்று சொல்லி நாம் முதலாவதாக நம்முடைய இருத்தி நாம் சுத்திகரித்து தேவனத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம்.